வணக்கம். வாங்க ஸ்விக்கி. வாழ்க வளமுடன். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி 2.5 மணி நேரம் பதில் உரை. நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. ஓட்டெடுப்புக்கு முன்பே எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்தது சட்டப்படி செல்லாது. ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் ரிலீஸ். திரையரங்குகள் முன்பாக ரசிகர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆர்ப்பரிப்பு. பூமி நிலவை படம் பிடித்து அனுப்பிய சந்திரயன் 3 விண்கலம். பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் பேராசிரியர் கா அன்பழகனுக்கு முழு உருவச் சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2000 பேர் எழுதும் குரூப் 1 முதன்மை தேர்வு தொடங்கியது. நாளை மறுதினம் வரை நடக்கிறது. ஊத்துக்குளி அருகே பயங்கரம். மது குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்த மகனை கத்தியால் குத்தி கொன்ற பெற்றோர். 2 வாலிபர்கள் அழைத்து சென்று தீர்த்து கட்டியதாக நாடகமாடியது அம்பலம். நீலகிரியில் கனமழை. சாலையில் ராட்சச பாறைகள் உருண்டு விழுந்தன. அஜ்ஜிகரம் அருகே சோக சம்பவம். தாய் 2 மகள்கள் தூக்கு போட்டு தற்கொலை. உருக்கமான கடிதம் சிக்கியது. இடமாற்றம் செய்யப்பட்டதால் மன உளைச்சல். பெண் சப் இன்ஸ்பெக்டர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி. புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தமிழ்நாடு இந்தியாவில் இல்லை என்பதா பிரதமர் மோடி கண்டனம். அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நாளை முடிகிறது. 300க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதில். நம்பியூர் அருகே சாலையோர பள்ளத்தில் பாய்ந்த பஸ், 10 பயணிகள் படுகாயம். தமிழக கர்நாடக எல்லையில் கரும்பு லாரிகளை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டம். அந்தியூர் குதிரை சந்தையில் 3 கோடிக்கு விலை பேசப்பட்ட குதிரை. ஏராளமான பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து சென்றனர். ஈரோட்டில் சூறைக்காற்றுடன் கனமழை. சாக்கடை கால்வாயில் மூழ்கி 1 பலி. சிறுமியை கடத்தி பலாத்காரம். வேன் டிரைவருக்கு 10 ஆண்டு சிறை. ஈரோடு மகளிர் கோர்ட்டு தீர்ப்பு. அந்திய ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் 1.5 கோடிக்கு பருத்தி ஏலம். பெண்களுக்கு எதிரான குற்றம் மன்னிக்க முடியாது. மணிப்பூரில் அமைதி நிலைநாட்ட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை. மக்களவையில் பிரதமர் மோடி உறுதி. விருத்தாச்சலத்தில் தேமுதிக கண்டன ஆர்ப்பாட்டம் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடந்தது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இளைஞனை வெளியீடு. தொழில் வளர்ச்சிக்கான சிறந்த இடம் தமிழ்நாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். தாயுடன் நடந்து சென்ற பள்ளி மாணவியை கொம்பால் முட்டி தூக்கிய மாடு. சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல். பல்லடத்தில் சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்த மிரட்டல். 3 பேர் கைது. மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி தாமதத்திற்கு தமிழ்நாடு அரசே காரணம். மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. வீடு வாகன தனிநபர் கடன் பெற்றவர்கள் நிம்மதி. வங்கி கடன் வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை ரிசர்வ் பேங்க் அறிவிப்பு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு புதிய மசோதா. தேர்தல் கமிஷனர்களை தேர்வு செய்யும் குழுவில் தலைமை நீதிபதிக்கு இடமில்லை. காங்கிரஸ் ஆம் ஆத்மி எதிர்ப்பு. ஓகே ஸ்விக்கி சார், நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.